ஏமா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, என்ன சாதிமா, என்ன பிரச்சனைமானு கேட்கணுமா, நீ என்ன சாதின்னு கேட்கணுமா. அடிக்கிறதுக்கு என்ன சட்டம், வண்டியில் யாருன்னா நாங்கள் ஏறிடுவோம், எங்கள் அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு, இதுக்கு நாயம் கட்டும் நீங்கள் கொடுக்கணும். அடிச்சு கொல்லதுக்கு வச்சிருக்காங்க, ஆளுகளுக்கு பாதுகாப்பு போட வச்சிருக்காங்க, உன் சாதி என்ன மதம் என்ன, இந்த விசாரணையை விசாரிப்பாங்க காது காவல் அதிகாரி. ஜாதியை சொல்லி பேசுறாங்க, ஜாதி சொல்லி பேச போய் தான் நாங்க என்னன்னு தட்டி கேட்டோம். கணவர் பேர் வந்து வள்ளிநாயகம், வன்னிக்குணந்தல் பஞ்சாயத்துல வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க. எங்கள் பஞ்சாயத்தில் வந்து இப்போ ஒரு 3-4 மாதமாக தேவர்குளம் காவல் நிலையத்திலேருந்து வந்து அடிக்கடி இந்த நம்ம இளைஞர்கள் மேலேயும் ஹெல்மெட் போடலை வைக்கலை அப்படின்னு அடிக்கடி பயன்பட வைக்க இருந்தாங்க. அப்போ பையங்க வந்து பஞ்சாயத்தில் வந்து ஏன் இப்படி போலீஸ் அதிகாரம் பண்ணுதாங்க, ரோட்டுகளில் போவிடுதாங்கள்ல, வர விடுதாங்கள்ல, கிணத்துக்கு போயிட்டு வரும்போது பயன்படுதாங்க, இது என்னென்னு கேட்டு கொடுங்க அப்படின்னு வந்து பஞ்சாயத்தில் சொன்னாங்க. அப்போ நாங்கள் போய் கேட்கும்போது அவங்க அதுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஒரு ஆக்கிரமிப்பு எடுத்திருந்தோம், அந்த ஆக்கிரமிப்பை வந்து ஒரு லேடி பழையபடி எடுத்து கெட்டுதாங்க, அதுக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதுக்கு ஒன்னா நின்று பவுல் சார் அவங்க வந்து அந்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கும்போது அது எதுவுமே பேசல, அதை கெட்டுறதுக்கு அவர் அனுமதி கொடுக்காரு. அப்போ எங்கள் வார்டு மெம்பர் போய் ஒரு போட்டோ எங்களுக்கு வந்து எதுனாலும் உடனே நாங்கள் போட்டோ மூலம் தான் தெரியப்படுத்தணும் பஞ்சாயத்தில் எது நடந்தா. அப்போ போட்டோ எடுக்க போகும்போது வார்டு மெம்பர் போட்டோ எடுக்க போகும்போது வார்டு மெம்பரை ஓடியாந்து செல்லை பிடுங்கிக்கிட்டு கையை திரிக்கிட்டு அந்த பவுல் சார் பிடுங்குதாங்க. அப்போ எங்கள் வைஸ் பிரசிடென்ட் எங்கள் கணவர் சொல்கிறாரு, ஏன் சார் பிடுங்குதுன்னா போட்டோ எடுக்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டாப்பில். அப்போ போட்டோ எடுக்கக்கூடாதுன்னா போட்டோ எடுக்கக்கூடாது, நீ வந்து ஒரு தெருவுக்கு தான் சொந்தம், நான் 33 கிராமத்துக்கு சொந்தம், என்ன வைஸ் பிரசிடென்ட் நீ என்ன தகுதி பண்ணி வச்சிருவேன்னு அசிங்கமாக திட்டினாரு. நாங்கள் அப்பவும் கூட எந்த ஒரு வார்த்தையும் தவறுதலாக நாங்கள் பேசலை. எங்கள் பஞ்சாயத்து வந்து எசியும் நாங்களும் தான் சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம், நாங்கள் தேவமரம் எசியும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தோம். இன்ன வரைக்கும் எங்களுக்குள்ளே எந்த ஒரு விதர்ப்பமும் நடக்கலை. ஆனால் இவர் வந்த பிறகு எங்களை சாதி தூண்டுதலாக பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இது என்ன காரணம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து தரணும். இன்னைக்கு என் கணவருக்கு வந்து தேவர்குளம் இன்ஸ்பெக்டர் அவர் சூவாலாக மிதிக்கிறாரு. நாங்கள் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணணுங்கிற முடிவில் நாங்கள் யாரும் வரலை. ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அப்படின்னு கோரிக்கை தான் வைக்க நின்னோம். இப்படி நடந்துகிட்டு இருக்க இதுக்கு என்ன ஒரு முடிவு? அருள்ராஜ் சார், பவுல்ராஜ் சார், அப்புறம் கார்த்திக் சார், இவங்க மூணு பேரும் இப்படி அடிக்கடி பண்ணுதாங்களே, இதுக்கு என்ன எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இருக்கிறதுக்கு முன்னே போலீஸ் வந்து அடிதடி தான் நடத்தினாங்க. அடிதடியில் ஒரு 5-6 பொம்பளையாளுக்கு முதுகு கை கால் எல்லாம் அடி. இப்போ அந்த பொம்பளையாள் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, எங்கே கொண்டாடி வச்சிருக்காங்கன்னு தெரியல. எங்கள் கணவரை கொண்டாந்து இங்கே சேர்த்துருக்கோம், பொதுநலத்துக்கு பாடுபட்டதுக்காக எங்கள் உயிரை கொடுத்துட்டு நாங்கள் நிற்கவா, இதுக்கு என்னன்னு எங்களுக்கு நியாயம் கேட்டு தரணும் கண்டிப்பாக. எங்கள் பஞ்சாயத்தில் இதனால வரைக்கும் எந்த ஒரு விதர்ப்பமும் நாங்கள் இல்லை, எல்லாம் ஒன்றோட ஒருதாய்ப்பு பிள்ளைகளை தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த தேவர்குளத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப அத்துமீறல், இளைஞர்கள் நாட விடுதாங்கல்ல, கிணத்துக்கு சோறு கொண்டாவனால ஹெல்மெட் இல்லைன்னு மண்டையை பிடிச்சி இழுக்கான், பக்கத்து விட்டால் பிள்ளைய அடி பிரச்சனை. ஏமா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, என்ன சாதிமா, என்ன பிரச்சனைமானு கேட்கணுமா, நீ என்ன சாதின்னு கேட்கணுமா, இது நல்லா இருக்கா, ஒரு நியாயமும் இல்லை. இதை கேட்டதுக்கு என்னென்னு ரோட்டுக்கு தான் போயிருக்கோம், போமுன்னா அடிதடியோடு வந்து இறங்கிட்டாங்க ஊருக்குள்ள. நாங்கள் பொம்பளை எங்கள் பிள்ளைக்கு அடி, பஞ்சாயத்தாக எங்கள் பிள்ளை குப்பரை வந்து பிடிக்க போகிறோம், எங்களால முதுகில் அடி, அடிக்கிறதுக்கு என்ன சட்டம், வண்டியில் யாருன்னா நாங்கள் ஏறிடுவோம், எங்கள் அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு, இதுக்கு நாயை கேட்டால் நீங்கள் கொடுக்கணும். நாங்கள் தேவர்குளம் காவல் நிலையத்தில் எங்களுக்கு என்ன நியாயமே இல்லை, இப்படி பேசுறாங்க, எங்களை அடிதடி ரொம்ப அடிச்சிட்டாங்க, ஆளுகளையெல்லாம் வார ஆளையெல்லாம் அராயுதாங்க, அது என்ன நியாயம்? ஒரு நியாயம் கேட்டு போனால் தவறு இருந்தால் தான் அடிக்கணும், யாரையும் அடிக்கிறதுக்கு யாருக்கும் ரூல்ஸ் கிடையாது. அப்படி அடிக்கிறதுக்கு என்ன நடந்திருக்கு, என்ன தப்பு பண்ணியிருக்கு? இவங்க அடித்து கொல்லதுக்கு வச்சுருக்காங்க, ஆளுகளுக்கு பாதுகாப்பு போட வச்சுருக்காங்க, உன் சாதி என்ன மதம் என்ன, இந்த விசாரணையை விசாரிப்பாங்க காது காவல் அதிகாரி. இப்படியெல்லாம் அரசியம் பண்ணப்படாது, எங்களுக்குள்ள சாதி கலவரத்தை இந்த சார் உண்டாக்குதாங்க, வேற ஒன்றும் இல்லை. வேற இந்த எங்கள் சாதி கலவரத்தை நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம், ஒரு தாய் பெத்த பிள்ளை மாதிரி, அதை கெடுக்கிறதுக்கு இவங்க வழி பண்ணுறாங்க காவல் நிலையத்தில் அதிகாரி. இது அதிகாரிக்கு அர்த்தமா? இது அதிகாரிக்கே அர்த்தம் கிடையாது. இப்படி பேசுவாங்களா, இப்படி அடிப்பாங்களா? நாங்கள் என்ன தவறு பண்ணியிருக்கோம், ஒரு தவறையாவது காட்டினா தான் விடுவோம், இல்லைன்னா நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். ஆமாம் ஆமாம், காவல்துறை அதிகாரியே நாங்கள் ரொம்ப எடுப்போம். நாங்கள் வந்து சும்மா நின்றுட்டு தான் இருந்தோம், எங்களை விளக்க போனவங்களும் அந்த அடிச்சிட்டாங்க. எங்கள் வயசு பிரசிடண்ட் அடிக்க போய் நாங்கள் விளக்க போனோம், அதனால எங்களை அடிச்சிட்டாங்க. அவங்க முன் விரோதத்தை வச்சு எங்களை அடிச்சிட்டாங்க. சும்மா பையங்களை வந்து கொஞ்ச வயசு பையங்களை பூரா பைக்கில் போக விடாமல் வர விடாமல் வண்டியில் உடனே மறித்து பிடிச்சிக்கிறாங்க, ஜாதியை சொல்லி பேசுகிறாங்க,
ஜாதி சொல்லி பேச போய் தான் நாங்கள் என்னன்னு தட்டி கேட்டோம். அதுக்கு தான் எங்களை இவ்வளோ தூரம் அடிச்சிட்டாங்க எங்களை. அடிக்க போய் தான் அவங்க வந்து அதை தடுத்து சொன்னதுனால அவங்க எங்களை இப்படி கையை அடிச்சிட்டாங்க. நாங்கள் இங்கே போய் இப்படி தடுக்க போய் தான் எங்களை இவ்வளோ பெரிய தண்டு அடி. அது போலீஸ் தான் அடிச்சது. ஆர்ப்பாட்டமே பண்ணலை, என்னன்னு விசாரிக்கவும் இல்லை. விசாரிச்சு எது என்ன ஆர்ப்பாட்டம்னு கூட கேட்கல. அதுக்கு முன்னாடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.